ஓகே இதில் வந்து ஆட்டோ கான்ட்ராக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோ கான்ட்ராக்ட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. நம்ம ஆட்டோன்னு கொடுத்துட்டு ஆட்டோ கலர்னு கொடுத்தாலும் ஆட்டோ கான்ட்ராக்ட் வந்து வந்துடும். இப்போ இதை ட்ரா பண்ணுறேன். இப்போ ட்ரா பண்ணோன்னா பார்த்திங்கன்னா ஆட்டோ கான்ட்ராக்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ கலரும் இருக்குது, ஆட்டோ கான்ட்ராக்ட் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ கலர் வந்து எடுத்துட்டுறேன். இப்போ ஆட்டோ கான்ட்ராக்ட் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கேலாம் கொஞ்சம் ஒயிட் வேல்யூ இருக்குது, தெரியும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கேலாம் கொஞ்சம் ஒயிட் வேல்யூ இருக்குது. நான் எடுத்துட்டேன்னா பார்த்திங்கன்னா இந்த இங்கேலாம் அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆட்டோ கலரும் கொடுக்குறேன், ஆட்டோ கலரோட எஃபெக்ட்டும் வந்திருக்கு, தென் ஆட்டோ கான்ட்ராக்ட் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது பெரிய இமேஜ் இருக்கக்கூடிய சில தலையில் பார்த்திங்கன்னா ஒயிட் வேல்யூ அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற இமேஜ்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். வேறு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன், இந்த இமேஜ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஒயிட் வேல்யூ வந்து இங்கே அதிகமாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து ஆட்டோ கான்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஆட்டோ கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இங்கே வந்து முதல்ல கான்ட்ராக்ட்ஸ் வேல்யூலாம் இல்லை, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். இதை எடுத்துடுறேன் பாருங்கள், இங்கே ஓவர் பிரைட்னஸாக இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. இப்போ இந்த ஆட்டோ கான்ட்ராக்ட்ஸில் நம்ம பிளெண்ட் வித் ஒரிஜினல்ஸுங்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மி பண்ணுறேன். இப்போது பாருங்கள், பண்ண அதோட ஒயிட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, பாருங்கள் தெரியுது. பார்த்திங்கன்னா ஒயிட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பிளெண்டில் வந்து பிளெண்ட் எஃபெக்டே இல்லை, அதாவது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோ கான்ட்ராக்ட்ஸோட இப்போ ஃபங்க்ஷனாலிட்டி அதில் இல்லை. இப்போ இதில் ஆக்சுவலாக வந்து ஜீரோ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து 80% கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 20% தான் வந்து ஆட்டோ கான்ட்ராக்ட் வந்து இதில் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ மீது 80% வந்து ஒரிஜினல் இமேஜ் தான் இருக்குது, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இது இன்னும் கம்மி பண்ணுறேன். பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் வேல்யூ வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆட்டோ கான்ட்ராஸ்டோட இதான் எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ ஃபிட். ஓகே, ஸோ ஆட்டோ கான்ட்ராக்ட் வந்து நம்ம இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி எக்ஸாக்ட் வேல்யூ வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ லெவல் வந்து கொடுப்போம். ஆட்டோ லெவல், ஆட்டோ லெவல்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோ லெவலில் பார்த்திங்கன்னா நான் ஆட்டோ கான்ட்ராக்ட் எடுத்துட்றேன், எடுத்துட்டு இப்போ ஆட்டோ லெவல் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆட்டோ லெவலுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ வந்து இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, பிளாக்கு தென் ஒயிட். ஓகே, ஸோ ஆட்டோ லெவலுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் வேல்யூ வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி பேலன்சிங் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம லெவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அது ஈக்குவலைசர் வச்சு பண்ணணும். ஸோ ஈக்குவல் ஓகே, ஸோ ஈக்குவலைசரில் போட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஆர்ஜிபியில் ஈக்குவலைசர் கொடுப்போம். ஸோ இது எப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஈக்குவலைசர் வந்து நம்ம எல்லா வேல்யூ ஈக்குவலைஸ் பண்ணுறது. ஸோ இது இப்போ நான் நெக்ஸ்ட் இதில் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் போயிட்டு நம்ம ஆட்டோ கலர் கொடுத்தோன்னே, ஆட்டோ வேல்யூ கொடுத்தோன்னே, லெவல் கொடுத்தோன்னே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒயிட் வேல்யூ, ஆட்டோ வேல்யூ வந்து எல்லா கலருக்கும் வந்து ஈக்குவல் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அந்த வேல்யூலாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கனால இந்த மாதிரி ப்ளீச் வந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து மைன்யூட் கரெக்ஷன் வந்து நம்ம நார்மலாக பண்ணிக்கலாம், பட் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இப்போ கம்மி பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோ லெவல் வந்து ஓரளவுக்கு ஒரு 10% மட்டும் இருந்தால் போதும், ஆட்டோ கான்ட்ராக்ட் வந்து ரிமைனிங் இருக்கிறது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 100% இருக்குது, ஆட்டோ லெவல் வந்து 10% தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து 30% ஆட் ஆயிருக்கு. ஓகே, நான் இப்போ ஆட்டோ லெவல் இப்போ ஆக்சுவலாக ரெண்டு ஆர்டர் இருக்குது, மேலே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கீழே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிருக்கும். நான் இதை தூக்கி இங்கே கீழே போடுறேன், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே போடுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் வந்து இதோட வேல்யூ வந்து ஆட் ஆயிருக்கு, சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எந்த ஆர்டரில் வேணும் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதில் ஃபங்க்ஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து எடுத்துட்டோம்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. பாருங்கள், இதில் ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகல. இது ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 50% ஓகே. பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அது ஓவர் பிரைட்னஸாக இருந்துச்சு, இப்போ கான்ட்ராஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.